வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். இடுவில் வீதி மாணிப்பாயில் உள்ள சந்திரபாளி அகனியா என்பவரது இல்லத்தில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் தீயிட்டு எரிக்கப்பட்ட நிலையில் மகேந்திரா வாகனத்தின் கண்ணாடிகளும் தாக்கப்பட்டு சேதம் விளைவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் நேற்றிரவு 11 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக உடுவில் ஏபிசி வீதியைச் சேர்ந்த ஒருவராலேயே இத்தாக்குதல் சம்பவம் முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மாணிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் 6 ஆசனங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என சுயேட்சை குழு 17 முதன்மை வேட்பாளர் மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். ஒரு விளையாட்டு வீரனாக தோல்வியையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் தனக்கு உண்டு என அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் நேற்று நடைபெற்ற வேட்பாளர் அறிமுகம் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிவித்த மருத்துவர் எங்களுடைய அரசியல் பயணம் ஏழைகளுக்கான அரசியல் பயணமாக இருக்கும். மக்களின் தேவைக்காக ஆளுமை மிக்கவர்களை ஒன்றிணைத்து பாதை மாறி போகும் தமிழ் தேசியத்தை சரியான பாதைக்கு கொண்டு வருவோம். தமிழ் தேசியம் பேசும் போலி தேசியவாதிகளை இனம் கண்டுள்ளோம். அதனால் சமூக பொறுப்புள்ள துடிப்புள்ள இளையோரை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். எனவே தமிழ் மக்கள் மிக சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். எமது போராட்டம் அரசியல் சார்பற்ற போராட்டமாக முன்னெடுத்தோம். அரசியல்வாதிகள் விட்டு தவறுகளை சுட்டிக்காட்டிய போது எனக்கு எதிராக திரும்பினார்கள். அப்போதே அரசியல்வாதிகள் எல்லோரும் மக்களை ஏமாற்றி வருகின்றார்கள் என்பதனை அறிந்து கொண்டேன். உண்மையான அரசியல் செய்ய நிதி தேவையில்லை. அரசியல் செய்ய எனக்கு 2 வருடம் சம்பளம் போதும். மக்களுக்காக அரசியல் செய்ய பணம் தேவையில்லை. எனக்கு 10 கோடி ரூபாய் பெறுமதியான காணி இருக்கின்றது. அது எனக்கு போதும். மக்களிடம் பணம் பெற்றால் அது தொடர்பில் வெளிப்படைத்தன்மையாக செயற்படுவோம் என்றார். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தலுக்கான பிரச்சார வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை வடக்கு கிழக்கின் தமிழ் புது வேட்பாளராக சங்கு சின்னத்தில் போட்டியிட்டு அரியநேத்திரன் வழங்க தவறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பத்ரமுல்லை சீலரத்ன தேரர் மற்றும் சரத் கீர்த்திரத்ன ஆகியோரும் வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை எனவும் இந்த மூவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் குறைந்த குற்றத்திற்கு அபராத தொகை 1 லட்சம் ரூபாய் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தமது பிரச்சார நிதி அறிக்கைகளை சமர்ப்பிக்க நேற்று முன்தினம் நள்ளிரவு வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான தேர்தல் செலவின அறிக்கையை 35 வேட்பாளர்கள் வழங்கியுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் விருப்பு எண்கள் இன்றும் நாளையும் வெளியிடப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதுவரை அனைத்து மாவட்டங்களின் விருப்பு எண்களையும் தேர்தல் ஆணைக்குழு பெற்றுள்ளதாக அதன் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். விருப்பு எண்களை ஆய்வு செய்த பின் குறைந்த ஆவணங்கள் மீண்டும் மாவட்ட செயலாளர்களிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் அதன்படி இன்றும் நாளையும் விருப்பு எண்களை வெளியிட எதிர்பார்க்கப்படுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது. இது தொடர்பான கலந்துரையாடல் இன்று காலை நடைபெறவுள்ளதுடன் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் செயற்பாடுகள் தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் வேட்பாளர் ஒருவர் செலவிட வேண்டிய பணத்தின் அளவு குறித்து இதன் போது கவனம் செலுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் தாக்குதல் தொடர்பாக இதுவரை வெளியிடப்படாத 2 அறிக்கைகளையும் ஜனாதிபதி இன்னும் 1 சில நாட்களில் வெளியிடாவிட்டால் அவற்றை தான் வெளியிடுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். குறித்த அறிக்கைகளில் எந்த ஒரு பக்கமும் காணாமல் போகவில்லை என்றும் எந்த ஒரு விசாரணை அறிக்கையும் மாயமாகவில்லை என்றும் குறிப்பிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயன் கம்மன்பில மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டு தேவாலயத்திற்கு அண்மையில் சென்றிருந்தார். அவர் வெறும் கையுடன் தான் அங்கு சென்றிருந்தார். எனினும் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக இதுவரையில்
வெளிவராத அறிக்கைகள் இரண்டை அவர் அங்கு கொண்டு சென்றிருக்கலாம் என்று தெரிவித்திருந்தேன். இனியும் தாமதிக்காமல் அந்த இரண்டு அறிக்கைகளையும் ஜனாதிபதி வெளியிட வேண்டும் என்று நாம் அரசாங்கத்திடம் வலியுறுத்தியிருந்தோம் எனவும் அமைச்சரவை பேச்சாளரான விஜித ஹேரன் சில அறிக்கைகளின் பக்கங்கள் குறைவாக காணப்படுவதாகவும் சில அறிக்கைகள் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியிருந்தார். மேலும் இது தொடர்பில் தாங்கள் விசாரணை நடத்துவதாகவும் அமைச்சர் விஜித ஹேரன் தெரிவித்திருந்தார். அமைச்சரை ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான எந்த ஒரு அறிக்கையின் பக்கங்கள் குறைவடையவும் இல்லை, எந்த ஒரு அறிக்கையும் காணாமல் போகவும் இல்லை என்பதை நாம் பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றோம். அரசாங்கத்திற்கும் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கும் ஜனாதிபதியின் செயலகத்திற்கும் இந்த அறிக்கைகளை தேடி கண்டுபிடிக்க முடியாமல் போனாலும் எம்மிடம் தற்போது அந்த இரண்டு அறிக்கைகளும் கிடைத்துள்ளன. எனவே ஜனாதிபதி இன்னும் சில தினங்களில் இதுவரை வெளியிடப்படாத ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான இந்த இரண்டு விசாரணை அறிக்கைகளையும் வெளியிட வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் நாம் அவ்விரண்டு அறிக்கைகளை வெளியிடுவோம் என்றார். இந்தியாவின் உயர் ஆணையர் மற்றும் ஐந்து தூதுவர்களை கனடா அரசாங்கம் நேற்று வெளியேற உத்தரவிட்டுள்ளது. அதன்படி கனேடிய மண்ணில் பல கொலைகள் மற்றும் பிற வன்முறை செயல்களுக்கு இந்திய அரசாங்கத்தின் உறுப்பினர்களை தொடர்பு படுத்துவதற்கான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாக கனடாவின் தேசிய காவல்துறை தெரிவித்ததை அடுத்து இவ்வுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இதற்கு பதிலளித்த இந்தியா கனடாவில் உள்ள தனது உயர்மட்ட தூதரக அதிகாரியை திரும்ப பெறுவதற்காக கூறியதுடன் ஆறு கனேடிய தூதர்களை வெளியேற்றும் திட்டத்தையும் அறிவித்துள்ளது. நேற்று மாலை ஊடகவியலாளர்களிடம் இது தொடர்பில் பேசிய கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவில் பொது பாதுகாப்பை அச்சுறுத்தும் நடவடிக்கைகளில் இந்திய அரசு முகவர்கள் ஈடுபட்டதற்கான தெளிவான மற்றும் நம்பகத்தகுந்த ஆதாரங்களை ராயல் கனேடியன் மவுண்டட் போலீசார் கண்டுபிடித்துள்ளதாகவும் இதில் ரகசிய தகவல் சேகரிக்கும் நுட்பங்கள் தெற்காசிய கனேடியர்களை குறைவைத்து பலவந்தமான நடத்தை மற்றும் கொலை உட்பட பல அச்சுறுத்தல் மற்றும் வன்முறை செயல்களில் ஈடுபடுதல் ஆகியவை அடங்கும் என்றும் கூறியுள்ளார். மேலும் கடந்த ஆண்டின் தொடக்கத்தில் கனேடிய மண்ணில் சீக்கிய பிரிவினைவாத தலைவர் ஹர்தீப் சிங் நிச்சார் படுகொலை செய்யப்பட்டதில் இந்திய முகவர்களை தொடர்பு படுத்துவதற்கான நம்பகமான ஆதாரங்கள் கனடாவிடம் இருப்பதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியதிலிருந்து 2023 செப்டம்பர் முதல் இந்தியா கனடா உறவுகள் பதட்டமாக உள்ளன. இதேவேளை ஹர்தீப் சிங் நிச்சார் காலிஸ்தான் இயக்க ஆதரவாக பல வழக்குகளில் இந்திய அரசால் தேடுபட்டு வந்தவர் ஆவார். இவர் ஒரு சீக்கிய தாயகத்தை ஆதரித்ததாகவும் 2020 இந்திய அரசால் பயங்கரவாதி என்று அடையாளமிடப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் சீன பிரதமர் தலைமையில் சர்வதேச மாநாடு நடைபெறுவதால் அந்நகரில் போக்குவரத்தை கட்டுப்படுத்தி பாதுகாப்பை பலப்படுத்த அந்நாட்டு அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சீன பிரதமர் லீ கியான் இன்று பாகிஸ்தான் வந்தடைந்திருந்தார். இந்த நிலையில் இஸ்லாமாபாத் நகருக்கு 3 பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் மாநாட்டையொட்டி நகரில் உள்ள பாடசாலை மற்றும் வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. மேலும் நகரின் பாதுகாப்பை பலப்படுத்த போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா மேற்கிந்திய தீவுகள் அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான 2வது 20-20 போட்டி இன்று நடைபெறவுள்ளது. தம்புள்ளை சர்வதேச மைதானத்தில் நடைபெறும் இப்போட்டி இன்றிரவு 7 ஆரம்பமாக உள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான 1வது 20-20 போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 5 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்ததுடன் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 20 தொடர் 3 போட்டிகள் கொண்டவை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.